ஸ்வீட் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க என்னங்க சத்தமே காணோம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நல்லா இருக்கீங்களா ஓகே இந்த லாக் டவுன்ல இன்னுமே உங்களுக்கு நிறைய ডেইলি ஆன்லைன் கிளாसेस வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகே இந்த நாள்ல நம்ம இன்னைக்கு எபிசோட் 6 குள்ள கடந்து இருக்கோம் இதுக்கு 5 எபிசோட்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் மேபி இன்னைக்கு தான் நீங்க இந்த 6th எபிசோட் புதுசா பார்க்கறவங்களா இருந்தீங்கனா நீங்க இந்த லிங்க் கீழே போனீங்கனா உங்களுக்கு எபிசோட் 1 2 3 4 5 இந்த 5 எபிசோடுக்கான லிங்க்கும் இருக்கு நீங்க மறக்காம போய் பாருங்க சரிங்களா ஓகே ஓகே நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட் 6 குள்ள போக போறோம் சோ நம்ம எப்பமே பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி நமக்காக இன்னைக்கு பிரேயர் பண்ண போறாங்க சோ நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி நம்ம பிரேயர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம புது சாங்ஸ் ஆக்சன்ஸ் வசனம் அது மாத்திரம் இல்லாம எக்ஸ்பிரிமென்ட் அது மாத்திரம் இல்லாம கிராஃப்ட் மேஜிக் இப்படி நிறைய காரியங்கள் நம்மளோட கேண்டி ஸ்பாட்ல இருக்கு சோ இன்னைக்கு இந்த 6th எபிசோட்ல நம்ம பிரேயர் முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஓவர் பகுதிக்கு நேரா கடந்து போகலாம் ரெடியா ரெடி சத்தம் பத்தாதே ரெடியா ரெடி இன்னும் கொஞ்சம் சத்தமா ரெடியா ரெடி ஓகே நம்ம எல்லாம் இன்னைக்கு 6th எபிசோடுக்குள்ள கடந்து போகலாம் ஹலோ குட்டீஸ் ஹாப்பியா இருக்கீங்களா ஆமீன் நம்ம இந்த புரோகிராம் போகும்போது இந்த கேண்டி ஸ்பாட் புரோகிராமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபிக்க போறோம் நம்ம இயேசப்பாவை நோக்கி முழங்கால் படிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா எல்லாம் கண்களை மூடுவோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா ஸ்தோத்திரங்க தாவே அப்பா அந்த கண்டி ஸ்பாட் மூன்றாவது புரோக்ராமை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியாது செபிக்கிறோம் இம்மட்டுமாக அநேக சிறு பிள்ளைகள் இதை பார்க்க நீங்கள் உதவி செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா இன்னும் ஏராளமான சிறு பிள்ளைகள் இதை பார்த்து மகிழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா அநேக பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அந்த நிகழ்ச்சியை பார்த்தையா அது நிமித்தம் உம்முடைய அளவற்ற ஆசுவாங்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்க ஐயா உம்முடைய சமூகத்தில் அமர்கிற நேரம் ஒரு ஆஸ்வாத்தின் நேரம் அல்லவா ஐயா சிறு பிள்ளைகள் அப்படியாய் வாஞ்சியோடு அமர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அளவில்லாமல் ஆஸ்வதிக்க முடியாய் பிள்ளைகளுடைய வாஞ்சிகளை நிறைவேற்ற முடியாய் விசேஷ ஞானத்தை தந்தரல முடியாய் ஒவ்வொருவரும் கிட்டி நெருங்கி ஜீவிக்கிற நல்ல அனுபவத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தாதாமை தந்தரல முடியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் குட்டீஸ் இப்போ நம்ம ஒரு அருமையான பாட்டை பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பாட்டு ரொம்ப பிடிக்கும் தானே ஓகே நாங்கள் பாட்டு பாடுவோம் அதுக்கப்புறம் வந்து அண்ணா அக்காலாம் வந்து ஆக்ஷன் சொல்லி தருவாங்க ஆக்ஷன் பார்த்து நீங்களும் என்ன பண்ணோம் என் கூட சேர்ந்து ஆடணும் ஓகேவா ரெடியா குட்டீஸ் பாருங்க அண்ணாவும் அக்கா உங்களுக்கு புதுசா ஒரு டான்ஸ் அவங்க ஆக்ஷன் பண்ண போறாங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி கத்துக்கிறீங்களா என்ன முடியல சொல்லி சொல்லி பார்த்தேன் சொல்ல முடியல இனி இனி பார்த்தேன் என்ன முடியல சொல்லி சொல்லி பார்த்தேன் சொல்ல முடியல என்ன முடியல சொல்ல முடியல கத்த செய்த நன்மைய என்ன முடியல சொல்ல முடியல கத்த செய்த நன்மைய தை 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 தையறதையா தை 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 தையறதையா தை 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 தையறதையா தை 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 தையறதையா 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 ஹே ஓ தையறதையா 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 ஹே செகண்ட் ஸ்டாண்டா நம்மள ஏசப்ப தள்ளி விடாம நம்மள அணைச்சிட்டாங்கல அப்படி சொல்லி பண்ணலாமா
சுத்தி தள்ளி 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 விடவுல்ல அள்ளி 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 அணைச்சிக்கிட்டாரே நீங்க சொல்லுங்க அப்படிதான் தள்ளி விடவில்ல தள்ளி விடவில்ல அணைச்சிக்கிட்டாரே நீங்க தை 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 தையர தையா கமான் குட்டி சூப்பரா பாடுறீங்க தையர தையா தையர தையா தையர தையா ஹே ஓ தையர தையா தையர தையா தையர தையா ஹே என்ன குட்டீஸ் பாட்டியெல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுல இப்போ நீங்களும் வந்து இந்த பாட்டை கேட்டு நல்லா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க இப்போ எல்லோரும் ஆக்ஷன் பண்ண போகிறாங்க நீங்களும் சேர்ந்தீங்க கூட ஆக்ஷன் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா குட்டீஸ் இப்போ உங்களுக்காக இந்த ரெண்டு அக்காவும் அண்ணாவும் ஆக்ஷன் பண்ணி ஒரு பாட்டு பாடினாங்கல்ல இப்போ நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து பாட போகிறீங்க க்ளாப் பண்ணலாமா அக்கா 1 2 3 சொன்னோடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சொல்ல முடியல கத்த செய்த நன்மைய ஓ என்ன முடியல தை 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 தையரதையா தை 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 தையரதையா இன்னும் கொஞ்சம் சத்தமா தையரதையா 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 ஹே ஓ சூப்பர் குட்டி கிளாப் பண்ணலாமா செகண்ட் ஸ்டாண்ட்ல நம்மளை ஏசப்ப தள்ளி விடாம நம்மளை அணைச்சிக்கிட்டாங்கல்ல அப்படி சொல்லி பண்ணலாமா குட்டீஸ் அடுத்து என்ன பகுதிக்கு நேரம் கடந்து போகிறோம் தெரியுமா கதை ஸ்டோரி ஆமாம் குட்டீஸ் எல்லாரும் கதை கேட்க ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கதையை கவனமாக கேளுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க நீங்கள் கூட பதில் சொல்லுங்கள் சரிங்களா குட்டீஸ் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க குட்டீஸ் நல்லா இருக்கோம் சூப்பர் இப்போ அக்கா உங்களுக்காக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அந்த ஸ்டோரியோட நேம் சொல்லட்டுமா தாவிதும் ஆட்டுக்குட்டியும் தாவிதும் ஆட்டுக்குட்டியும் ஸ்டோரியோட நேம் என்ன குட்டீஸ் தாவிது
ஆட்டுக்குட்டியும். சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ அக்கா ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். எல்லோரும் ரெடியாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. ஓகே குட்டீஸ், தாவீது வந்துட்டு வண்ணாந்தரத்தில் ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். வண்ணாந்தரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? தெரியாது. ஓ, தெரியாதா? ஓகே, இப்போ அக்கா சொல்கிறேன், நீங்கள்லாம் கற்றுக்கோங்க. ஓகே குட்டீஸ், வண்ணாந்தரத்தில் என்ன இருக்கும்னா ஃபுல்லாக மட்டு, ஃபுல்லாக மண் இருக்கும். அப்புறம் வெயில் செம்மையாக அடிக்கும். வெயிலில் நம்மளால் நடந்தால் நமக்கு என்ன பண்ணும்? காலெல்லாம் சுடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் தாவீது என்ன பண்ணாங்க, ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்ச்சி கொண்டு போனாங்க. ஆட்டுக்குட்டிக்கு தேவையான, ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும் குட்டீஸ்? உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும்னு? கெஸ் பண்ணுங்க. வைக்கோல். நோ, வைக்கோல் இல்லை. வேற ஏதாவது ஆன்சர்? ஓகே, வைக்கோல் யார் சாப்பிடுவா? வைக்கோல் வந்து மாடு தான் சாப்பிடும். ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும்? ஆட்டுக்குட்டி கிராஸ் தான் சாப்பிடும், புல்லு தான் சாப்பிடும். ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும்? புல்லு தான் சாப்பிடும். புல் என்ன கலரில் இருக்கும்? க்ரீன் கலரில் இருக்கும். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. ஸோ புல்லு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணும்? தண்ணியும் அதுக்கு தேவைப்படும். அதனால் அந்த வண்ணாந்தரம் காடு மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸில் தாவீது என்ன பண்ணாங்கன்னா அந்த தண்ணியும் புல்லையும் தேடி கொண்டு தான் அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்? ஏன்னா தாவீது கூட யார் இருக்கா? நம்மளுடைய ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா இருக்கும்போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ தாவீதும் அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த வண்ணாந்தரத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா தாவீது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க? புல்லுள்ள இடங்களையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, தண்ணீர் அண்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தாவீது என்ன பண்ணாங்கன்னா அந்த புல்லுள்ள இடங்களுக்கும் தண்ணீர் அண்டைக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குட்டி குட்டி ஆடுங்களை அழகாக புல் சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு இருந்ததுங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஆஃப்டர்நூன் டைம் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் டைம் ஆனதும் தாவீதுக்கு என்ன வந்தது? ரொம்ப களைப்பாயிடுச்சு. அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சதும் தாவீதுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப டயர்டாகி தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் தாவீது என்ன பண்ணலை, தூங்கவே இல்லை. தூங்காமல் என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பாவோட பாட்டை பாடிட்டு அந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் கவனித்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா அவ்வளோ கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிறாங்க? அந்த வண்ணாந்தரத்தில் என்ன இருக்கும்? விலங்குகள் இருக்கும். விலங்குகள்னா என்ன என்னன்னு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ்? அனிமல்ஸ். என்னென்ன விலங்குகள் இருக்கும் கெஸ் பண்ணுங்க அந்த வண்ணாந்தரத்தில்? சிங்கம். வெரி குட். அப்புறம் சிங்கம் மட்டும் தான் இருக்குமா? வேற என்னென்னலாம் இருக்கும் கெஸ் பண்ணுங்க. புலி. வெரி குட். அப்புறம் இது என்னது? ஸ்னேக் இருக்கும், கரடி இருக்கும், இன்னும் நிறைய நிறைய அனிமல்ஸ் இருக்கும். வெரி குட் குட்டீஸ், எல்லாம் நல்லா கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னென்ன இருக்கும்? சிங்கம், கரடி, புலி எல்லாம் இருக்கும். இதுகிட்ட இருந்து யார் காப்பாற்றணும்? தாவீது அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னா என்ன பண்ணும்? அந்த சிங்கமும் கரடியும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஏன்னா சிங்க கரடியோட ஃபுட்டு என்னது? ஆட்டுக்குட்டிங்க தானே. ஆட்டுக்குட்டி கிடச்சதுன்னா அந்த சிங்கத்துக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாகிடும். அதனால் அந்த ஆட்டுக்குட்டியை வருமானு சொல்லிட்டு அந்த சிங்கமும் காத்து கொண்டு இருக்கும். அதனால் தாவீது என்ன பண்ணாங்க? தூங்காமல் ஏசப்பாவோட பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக அந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு பெரிய சிங்கம், நல்லா தாடிலாம் வச்சுட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற சிங்கம், அந்த சிங்கம் சிங்கம்லாம் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களே ஃப்ரெண்ட்ஸ்? எங்கே பார்த்துருக்கீங்க சிங்கம்? ஜூல. ஆ, ஜூல பார்த்துருக்கீங்களா? அந்த சிங்கம் எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மூஞ்சி ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஃபுல்லாக தாடியோடு இருக்கும். அந்த சிங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்மளாம் லிட்டலாக கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவோம் இல்லையா? ஆனால் தாவீது எதுக்காகவும் அஞ்சலை. ஏன்னா அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஏசப்பாவை நம்பி அவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியத்தோடு வண்ணாந்தரத்தில் ஆட்டுக்குட்டிங்க மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ என்னாச்சு? அவ்வளோ பெரிய சிங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டுக்குட்டியை அதோட வாயில் வச்சுட்டு செம்ம ஸ்பீடாக ஓடி போயிடுச்சு. இதை டக்குன்னு பார்த்து தாவீது என்ன பண்ணார்? அந்த சிங்கத்தை தூக்கிட்டு போனது தாவீதுக்கு என்ன பண்ணுச்சு? கோபம் அதிகமாகிடுச்சு. சிங்கத்தோட ஸ்பீடுக்கு யார் போனால்? நம்மளோட தாவீது போயிட்டு செம்ம ரஷ்ஷாக போயிட்டு சிங்கத்தை ஒரு அடி அடித்து அதோட வாயை பிளந்து அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி விட்டாங்க. ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினதும் சிங்கத்துக்கு என்ன வரும்? செம்ம கோபம் வரும் இல்லையா? ஏன்னா சிங்கம் வந்துட்டு அந்த ஆட்டுக்குட்டியை நல்லா ஜாலியாக சாப்பிட்லான்னு இருந்தது. பட் ஆனால் சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு படியாக வந்துச்சு. தாவீது என்ன பண்ணா?
அந்த சிங்கத்தோட பியர்ட் தாடி இருக்கும் பாத்தீங்களா அந்த தாடியை பிடிச்சி இழுத்து ஒரு அடி அடிச்சு அதை கூன்று போட்டுட்டாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியம் குட்டீஸ் இது இது எலை யாரால நடந்தது ஏசப்பா கொடுத்த பலனால தாவித என்ன பண்ணாங்க இதே மாதிரி வந்த சிங்கத்தையும் சிங்கத்தை மட்டும் அவர் வீழ்த்து போடலை அதே கூட வந்த கரடியும் அவர் கொன்று போட்டாரு எல்லாத்துக்கும் கூட பலன் கொடுத்தது யாரு நம்மளுடைய ஏசப்பா ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு பலனை தருவாங்க ரட்சிப்பை தருவாங்க தாவீது எப்படி அவனோட ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்மளோட ஏசப்பாவோட செல்ல ஆட்டுக்குட்டியான நம்மளையும் ஏசப்பா எந்த ஒரு இதில் தீங்குல இருந்து விடுவிச்சு நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்து வருவாங்க ஸோ நீங்கள் எல்லாம் ஏசப்பாவுக்கு என்ன பண்ணணும் நன்றி பலிகள் செலுத்திட்டு ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்னு எதுக்குமே பயப்படக்கூடாது ஓகே குட்டீஸ் பாய் தேங்க்யூ ஹாய் குட்டீஸ் நம்ம கூட இப்போ அருமையான கதை கேட்டோம்ல ஓகே அடுத்த பகுதி என்னென்னா வசனம் கேட்க போகிறோம் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா வசனத்தை கேளுங்க கேட்டு நீங்களும் என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணும் ஓகேங்களா வசனம் சொல்லும்போது நீங்களும் என்ன பண்ணணும் கூட சொல்லுங்கள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் பார்க்கலாமா ஹலோ குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு அருமையான கதையை கேட்டிங்க அந்த கதையில் என்ன சொன்னாங்க அக்கா நம்ம ஏசப்பா வந்து நம்மளுக்கு எந்த ஆபத்து நேர்ந்தாலும் அந்த ஆபத்துலேருந்து நம்ம விடுவிப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு வசனத்தை கேட்கலாம் அண்ணன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வசனத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆக்ஷனோடு சொல்லித்தரேன் ஓகேங்களா முதலாவது வசனத்தை கேட்போம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் 91:3 என்ன குட்டீஸ் எல்லாருக்கும் வசனம் பிடிச்சிருந்துச்சா அண்ணன் 100 வாட்டி கூட ரிப்பீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஆக்ஷனோட சொல்லலாம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் 91:3 ஓகே குட்டீஸ் அண்ணன் இப்போ ஆக்ஷனோட பண்ணுறேன் எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் 91:3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் 91:3 ஓகே குட்டீஸ் எல்லோரும் ஆக்ஷனோட பண்ணுறீங்களா இப்போ அண்ணன் ஆக்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன் நீங்கள் எல்லோரும் வந்து வசனத்தை சொல்வீங்களா ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்க ஓகே சூப்பர் எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி போகலாம் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் சங்கீதம் 91:3 ஓகே குட்டி சூப்பர் எல்லாம் அருமையாக சொன்னீங்க ஓகே குட்டீஸ் அடுத்த வாரம் கூட இன்னொரு வசனத்து மூலமாக நம்ம வந்து நான் உங்களை பார்க்குறேன் பாய் குட்டீஸ் இப்போ ஒரு அருமையான பகுதியினர் கடந்து போகிறோம் உங்களுக்காக அருமையான ஒரு மேஜிக் காத்துட்ருக்கு எல்லாருக்கும் மேஜிக் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் பேசுறதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த பகுதியினர் கடந்து போகலாம் வாங்க போகலாம்
ஓகே குட்டீஸ், எல்லாரும் போன பகுதியை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பகுதி நேரம் கடந்து போகலாம். ஓகே குட்டீஸ், ரெடியா? வாங்க போகலாம். ஹாய் குட்டீஸ், கேண்டீஸ் பாட்டில் உங்களுக்காக முத்தான ஒரு ஸ்டோரி சொன்னோம். நாங்கள் எல்லோரும் கேட்டிங்கல்ல, ஜானு ஒரு தம்பி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன தான் படித்தாலும் மண்டையில் ஏறலை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டாங்க. ஏசப்பா விசுவாசித்தா எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஏசப்பா மேலே விசுவாசம் வைத்தாங்க. வைக்கும்போது ஞானமே இல்லாத அந்த ஜான், ஃபெயில் ஆகிற அந்த ஜான் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஜானாக என்ன பண்ணாங்க, மாறினாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? முன்னாடி என்ன எழுதிருக்கு பார்த்தீங்களா, விசுவாசம். நீங்கள் ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கும்போது உங்களால் கூடாத காரியம் சொல்லி ஒன்றுமே கிடையாது. அதான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஸோ நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நடக்காது, இது எப்படி நடக்கும் அப்படி சொல்லி என்னென்ன காரியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த வேலையில் நீங்கள் இதை பார்க்குற வேலையில் ஒரு காரியத்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கும்போது முடிஞ்ச எல்லா காரியத்தையும், நடக்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஏசப்பா உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, நடத்தி கொடுப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே. அக்கா கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜிப் பேக் இருக்குது, தெரியுதா? அந்த ஜிப் பேக் ஃபுல்லாக என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா கையில் 4 பென்சில் இருக்குது. ஓகேயா? நம்ம பென்சிலால் இந்த பேக்கில் குத்துற என்ன ஆகிடும், தண்ணி என்ன ஆகும், அந்த ஓட்ட வழியாக வரும். இது நார்மலாக உலக பிரகாரமாக நடக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்த தீமின்படி விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த பென்சிலால் இந்த பேக்கில் ஹோல்ஸ் போட்டால் நிச்சயமாக தண்ணி என்ன ஆகாது, வெளியே வராது. ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? நீங்களும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாருங்கள், தண்ணி வெளியே வரவே வராது. தெரியுதா? நெக்ஸ்ட் பென்சில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாவ், பாருங்க, பென்சில் இருக்கு, இந்த பேக்ல ஹோல்ஸ் போட்டிருக்கோம், தண்ணி இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே என்ன பண்ணல, வரல. இதுக்கு பேர் தான் என்னது, விசுவாசம். இன்னொன்னு ட்ரை பண்ணலாமா? ஓகேயா? பாருங்க குட்டீஸ், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. அதுதாங்க நம்ம ஏசப்பா மேலே விசுவாசம் வைக்கும்போது நீங்கள் நம்ப முடியாத ஆச்சரியமான காரியங்கள், நினச்சி கூட பார்க்காத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்கும். நீங்கள் ஜானை போல விசுவாசிங்க, படித்த மனப்பாட வசனத்தை போல நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே நல்லா ஏசப்பா மேலே விசுவாசிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிமையான காரியங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. ஓகே, பாய். ஓகே குட்டீஸ், இப்போ உங்கள்கிட்டருந்து விடைபெறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த 6th எபிசோடோட இந்த எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு காரியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் இதை பார்த்து நீங்கள் ரொம்ப நிறைய சாட்சிகள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே கீழே உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா லைக்கு, அங்கே ஒரு லைக்கை போடுங்க. கீழே கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ எதுலேயோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை கீழே போடுங்க மறக்காமல். அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன் இருக்குது தெரியுமா, பெல் பட்டன், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எவ்ரி சாட்டர்டே மார்னிங் 8:00 உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இதை மாதிரி இன்றைக்கி கேண்டி ஸ்பாட் எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஜெபக்குறிப்பு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் ஒரு மெசேஜ் மூலமாகவோ இல்லை ஒரு ஃபோன் கால் மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக நம்மளோட ஜெபம் ஒருபோது வீண் போகாது, ஏசப்பா பெரிய காரியங்களே செய்வாங்க. அது இல்லாமல் நீங்கள் நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, நிறைய ஆக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில்
நீங்கள் வேர்ட் டெலிவிஷன் சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது கிடைக்கும். சம்மர் பைபிள் ஸ்கூல் இன்டர்நேஷ்னல் சொல்லி இந்த ரெண்டு சேனல் இருக்குது. இந்த ரெண்டு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெண்டு சேனல் நீங்கள் போகும்போது நம்ம சாங்ஸ் எடுத்துக்கலாம், ஆக்ஷன்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ட்ராக் கூட நாங்கள் ஃப்ரீயாக அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாமே டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சண்டே ஸ்கூல்லையோ இல்லை உங்களுடைய விபிஎஸ்லேயோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்போட பேர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் வேர்ட் அப்படி சொல்லி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள், நம்ம ஆப் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரிப்பிள் எஸ் சண்டே ஸ்கூல் சிலபஸ் சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சிலபஸ் நாங்கள் அதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம சண்டே ஸ்கூலுக்கு வார வாரம் தேவையான எல்லா சிலபஸுமே தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது மூணு லாங்குவேஜ்லுமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாரந்தோறும் இதை யூஸ் பண்ணிகிட்டே வரலாம். இது பைபிள் ஸ்டார்டிங்லேருந்து வருது. ஸோ நீங்கள் இந்த சிலபஸ் என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால ஏசப்பாவோட ராஜ்யம் கெட்டப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ உங்ககிட்டேருந்து விடைபெறுறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்புன்ற ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறோம். பை குட்டீஸ்.